ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கு என்னோடய சேனலில் பார்க்குற விடையா ஜிட்ஸி மீட்ன்ற ஒரு தொடர்பாட செயலியை பற்றி. இதில் பாருங்க, இந்த ஆண்டு போட்டிருக்கு ஆரம்பிக்கப்பட்டது 2003 பதினெட்டு இயர்ஸ் எகோன்னு சொல்லியிருக்குது. ஒரிஜினல் ஓதர் வந்து இமெயில் இவோபோன்னு சொல்லியிருக்குது. மெருதமான விளக்கத்தை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பேக் பண்ணிட்டு போகிறேன் பாருங்க. ப்ளே ஸ்டோருக்கு போங்க நீங்கள் உங்களோட ஃபோனில், நானும் போகிறேன். இதில் டைப் பண்ணுங்கள் ஜிட்ஸி மீட்ன்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில். ஏற்கனவே ரெப் பண்ணியிருக்கிறான் கொடுக்குறேன். இப்படி வரும். இதில் வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னால் வீடியோவில் இந்த ஐட்டம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இது இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். இது ஈஸியான ஆப் என்னன்னு சொன்னால் இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்து சைன்இன் பண்ண தேவையில்லை. பாருங்கள் இப்படி வரும். இதில் வீடியோன்னு இருக்குது, வாய்ஸ் அண்ட் இருக்குது, இதில் என்டர் ரூம் நேம்னு சொல்லி இருக்குது. ஜூம் மாதிரி தான் சில சில மேலதிக விடயங்களை உள்ளடக்கி செய்யப்பட்டிருக்கு. இதில் என்டர் ரூம் நேம் கேட்குது, நான் கொடுக்காமல் நார்மலாகவே என்டர் ஆகிறேன்னு பாருங்கள். ஜோயிண்ட்னு சொல்லி கொடுங்க பாருங்கள். எப்படி வரும், ஸோ மாதிரி தான் சில சில வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் தெரியும் நிலவு தெரியுது. இப்போ இது மாதிரி நீங்களும் என்டர் ஆகிட்டுது. அடுத்து என்ன செய்யுங்க, இதில் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் கதைக்கிற வாய்ஸ் வந்து, அப்போ அதாவது நீங்கள் ஸோ மாதிரி கன்ஃபரன்ஸில் இருக்கேக்கில் உங்களோட வாய்ஸை வந்து மினிட் பண்ணி வச்சுருக்கிறாக்கு இந்த பட்டனை அழுத்தலாம். இப்போ மினிட் நீங்கள் கதைக்கிறது பக்கத்தில் சத்தங்கள் இறைச்சல் ஒன்று வந்து அங்கால போகாது. இப்போ வீட்டில் நாய் குறைச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் மினிட் பண்ணி வச்சுட்டு அப்போ சொல்கிறத மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை நான் எடுக்கிறேன், திருப்பி அழுத்தினா இடுபட்டுடும். வீடியோ, அதாவது இந்த வீடியோவை மினிட் பண்ணி வச்சுருக்கலாம், மறைக்கலாம் பாருங்க. இப்போ வீடியோ மறைச்சிட்டேன், மேலே நிலவு தெரிஞ்சது இப்போ மறைச்சிட்டேன் பாருங்க. எடுத்து விட்டால் திருப்ப தெரியும். அடுத்த இதில் நீங்கள் ரைட் பண்ணலாம். இதில் வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் டிஸ்பிளே நேம்னு சொல்லி உங்களோட பேரை, அதாவது உங்களோட ப்ரொஃபைல் நேமை வந்து அடித்து வைக்கலாம். நான் அதை கொடுக்க இல்லை, பைக் பண்ணுறேன். அடுத்தது இதுதான், இந்த மூன்று குட்டும் தான் முக்கியமான இடம் பாருங்கள். இதில் கொடுங்க, கொடுத்தா இப்படி வரும். இதில் மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தா இதில் பாருங்கள், செலக்ட் த சவுண்ட் டிவைஸ் அப்படி இருக்குது. அடுத்தது இன்வைட் சம்பன், அதாவது மற்றாக்களுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணுறது. அதை விட நீங்கள் கதைச்சி கொண்டிருக்கல நிறைய பேர். இது இந்த எப்போ வந்து ஒரு வித்தியாசம் இதில் இருக்குன்னு சொன்னால், ஜூம் மாதிரி இல்லை. ஜூம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்களைத்தான் கொள்ளும், இவ்வளோ பேர் தான் இதை பாவிக்கலாம்னு சொல்லி ஒரு நேரத்தில் தொடர்பாடலில் இருக்கலாம்டா. இதில் அன்லிமிட்டெட் எத்தனை பேரும் தொடர்பாடலில் இருக்கலாம். அப்போ நீங்கள் இதில் பாருங்கள், ரேஸ் யுவர் கேண்ட்னு சொல்லி இருக்குது. அதை கொடுத்து விட்டீங்களு சொல்லி சொன்னால் மெட்டாக்கள் பாப்பினம் என்னண்டா ஏதோ அவசரம் போலன்னு சொல்லி போட்டு கட் பண்ணி போட்டு உங்கள்ட்ட கேப்பினம் என்ன விடியமென்று சொல்லி. அப்போ இதை நீங்கள் எப்படி கொடுக்கலாம். அதை விட மேலதியமான செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு சொல்லி இருக்குது, ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸ்டார்ட் ஸ்க்ரீன் ஷேரிங்கடா, உங்களோட ஸ்க்ரீன் அதை நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை ஷேர் பண்ணலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்களே போய் உள்ளே பார்க்கலாம். நான் பைக் பண்ணுறேன். பைக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், அடுத்த விஷயத்துக்கு போகிறேன் என்னடா, இந்த கோலில் கொடுத்தா உங்களோட இதுக்கு போகும் பாருங்கள், ப்ரொஃபைலுக்கு. இதில் நீங்கள் அந்த மூன்று குட்டு மாரி இது கொடுத்து போட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஃபிக்ஸரை மாற்றலாம். மீன்னு சொல்லி கொடுத்து செட்டிங்கில் போய் செட்டிங் விஷயங்களை மாற்றலாம் பாருங்கள். செட்டிங்கில் போனால் இதில் வந்து டிஸ்பிளே நேம், இமெயில் எல்லாம் கொடுத்து வைக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். இதில் பேக் பண்ணிவிட்டு இன்னொரு விடயத்தை சொல்கிறேன், முக்கியமான விடயத்தை என்னெண்டா. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு ஜோயிண்டை கொடுத்துட்டு முக்கியமாக இதை செய்வேங்க என்னென்னு சொன்னால், உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறது. இதில் பாருங்கள் இன்வைட்டுன்னு சொல்லியிருக்குது. இதில் நீங்கள் பெருசாக ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை, ஜூம் மாதிரியே தான். நீங்கள் இன்வைட் பண்ணி உங்களை ஃப்ரெண்டுக்கு இன்வைட் பண்ணி வச்சிங்கண்டா கன்ஃபரன்ஸுக்கு வரலாம். இது சாதாரணமாக எல்லாமே எல்லாருமே எல்லா விடயத்தையும் நீங்கள் இதில் சேவ் பண்ணலாம். மாணவர் மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் பொதுவாக ஒரு கூட்டங்கள் கூடுறது. ஆனால் இதில் ஒரு வாய்ப்புண்டு என்னென்னு சொல்லி சொன்னால், அன்லிமிட்டெட் எத்தனை பேரும் வந்து நீங்கள் இதில் இருக்கலாம்.